ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய முடி வந்து பல மடங்கு நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் சரி, நம்முடைய முகம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பல பலன்னு இருக்கிறதுக்கும் சரி, அருமையான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவும். நம்ம இதை சாப்பிடும்போது நம்முடைய வயிறு வந்து நல்லா ஃபுல்லாகவே தெரியும். நம்ம வந்து அடுத்து கால டிஃபன் ஏதாவது சாப்பிடுங்கிற அப்படிங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு நம்மளுடைய வயிறை வந்து நல்லா ஃபில்லாக வச்சுருக்கோம். வாங்க எப்படி சொல்லுங்க இதை பார்க்கலாம். பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உலர் திராட்சை தான் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம், எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் பி சி இருக்குது, இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது, போலிக் அமிலம் இது எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்திருக்கேன். இதில் வந்து விட்டமின் ஏ டி சிஇ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடியது. முடியோட வேர்க்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பெரிச்சம்பளத்தில் ஒரு 4 பழம் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட கொட்டையை வந்து நீக்கி எடுத்துருங்க. இதில் வந்து உடலுக்கு தேவையான விட்டமின்களும் சரி மினரல்ஸும் சரி நிறையாவே இருக்குது. இதில் வந்து கால்சியம், இரும்புச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து கூட அதிகமாகவே இருக்குது. நம்ம இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்முடைய உடம்புல வந்து ரத்த சோயை வந்து இருக்கவே இருக்காது. ரத்தம் வந்து அதிகமாகவே சுரக்க ஆரம்பிக்கும் நம்முடைய உடம்புக்கு. அதனால் முடியோட வளர்ச்சியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தாவே முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து நான் வந்து ஒரு பழம் அப்படிங்கிற போது நான் வந்து ஆப்பிள் பழத்தை வந்து எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஆப்பிள் எடுத்திருக்கேன், நீங்கள் பனானா எடுத்துக்கலாம், என்ன இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நாம் ஊற வச்சு அதை வந்து அப்படியே வெள்ளத்துணியில் போட்டு கட்டி வச்சோம்னா நமக்கு வந்து முளைச்சி கிடச்சிரும். முளைக்கிற பயிரில் தான் சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. நான் வந்து ஊற மட்டும்தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக நம்ம சேர்க்கும் போது நம்ம குடிக்கும் போது அதோட வாசனை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவே தரும். அதனால் கம்மியாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்ச பொருள் எல்லாமே நம்முடைய முடியோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, நம்முடைய உடம்புல வந்து ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து சர்க்கரை சேர்க்காமல் நம்ம வந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடம்புல வெயிட் லாஸ் கம்மியாகும். பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ சாப்பிடும்போது நம்ம வயிறு வந்து நல்லாவே ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பசிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் வயிறு ஃபுல்லாக இருக்கிறனால நம்முடைய வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் ஏ பி சி இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அது கூடவே நார்ச்சத்து, பொட்டாசியம், இரும்புச்சத்து, நம்முடைய உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பாசி பயிரில் வந்து அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம வந்து ரெகுலராகவே எடுத்துக்கும் போது நம்ம முடியோட வளர்ச்சியுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் வந்து ஆப்பிளை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நம்ம வந்து அப்படியே குடிக்கலாம். இது வந்து பால் சேர்க்கறது வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பால் சேர்க்கக்கூடாது. இது வந்து வெயிட் லாஸ் இல்லாமல் நம்முடைய முடியோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் முகம் நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சர்க்கரையும் பாலும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க சர்க்கரையும் பாலும் வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. எண்ணெயும் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அப்படியே போட்டு அரைச்சி நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு சர்க்கரை பத்தலைங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட சர்க்கரை சேர்க்காமலே இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சர்க்கரை வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு லைட்டாக இதையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு நம்ம எதில் குடிக்க போகிறோமோ அதில் வந்து மாற்றிக்கலாம். இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நம்முடைய முடியோட வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, நம்ம முகத்தையும் நம்ம ரொம்பவே நல்லா பிரைட் ஆகும். இப்போ நான் வந்து இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்க போகிறேன். நம்ம எந்த கிளாஸில் குடிக்கிறோமோ அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது, குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து டெய்லி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் 30 வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.